கதை சொல்லட்டுமா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அரேபியன் இரவுகள் ஆயிரத்தி ஒன்னு அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதைகளை பல இரவுகளா ஷாரஜித் ஷாரியர் மன்னருக்கு சொல்லி முடிச்சிட்டாங்க இன்னிலிருந்து அடுத்த கதை அலிபாபாவும் 40 திருடர்களும் அந்த புதிய கதைய ஷாரியர் மன்னரோடு சேர்த்து நம்மளும் கேட்க போறோம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பாரசீக நாட்டில் காசிம் அலிபாபா அப்படின்ட்டு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா வயசாகி இறந்து போயிட்டார் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ரெண்டு பசங்களுக்கான தேவையான சொத்துக்கள் எல்லாமே வந்து சேர்த்து வச்சுட்டு தான் அவருடைய வாழ்க்கை முடிச்சிருக்காரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் காசிமும் அலிபாபாவும் ஊர் மக்களினுடைய நடுநிலையில் அவங்க அப்பா விட்டுட்டு போன சொத்தை வந்து சகோதரர்களுக்கு ரெண்டு பங்கா சரிபாதியா பிரித்து எடுத்துக்கிறாங்க என்னதான் அவங்க சரிபாதியா சொத்துக்களை பிரித்து எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா பேராசை எண்ணம் கொண்ட காசிம் தன்னுடைய தம்பிக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே ஏமாற்றி தந்திரமா பேசி அவனுடைய சொத்துக்களையும் இவன் பேர்லேயே வந்து எழுதி வாங்கிக்கிட்டான் காசு வந்து பாத்தீங்கன்னா மூத்தவன் அவன் ரொம்ப பேராசை கொண்டவன் அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு போதுன்ற மனப்பான்மையே இருக்காது அவன் கண்ண முன்னாடி வேற யாராச்சும் கொஞ்சம் பணம் வச்சிருந்தா கூட அது தனக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப தந்திரமா யோசிச்சு கெட்ட எண்ணமா செயல்பட்டு இருப்பான் காசுமோட மனைவி ரஷ்யா பேகம் அவங்க ரொம்ப பணக்கார வீட்டுல இருந்து வந்தவங்க அவங்க வசதியா இருக்கிறதுக்காக அவங்க வீட்டில இருந்து அவங்களுக்கு நிறைய பணம் சொத்து எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா காசினு கதை சொந்தமானது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான சொத்து அவனுக்கு போதவே இல்லை அதையும் மீறி தன் தம்பிக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்ன்ட்டு அவனுடைய சொத்தையும் இப்போ தனக்கு சொந்தமாக்கி வச்சிட்ருக்கான் அப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண்ணாசை பிடித்தவன் கெட்ட எண்ணம் பிடித்தவன் பொறாமை படைத்தவன் இந்த மாதிரி இருக்க எல்லா கெட்ட காசிம் கிட்ட இருக்கும் அதுவே வந்து அலிபாபா அவன் வந்து பார்த்திங்கனா இளையவன் அவன் ரொம்ப நல்ல எண்ணம் படைத்தவன் கடவுள் பக்தி இருக்கும் அவனுக்கு அது மட்டும் இல்லாமல் தான் கிட்டே இருக்கிறத வச்சு ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உதவி செஞ்சுட்டு இருப்பான் அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட எந்த ஒரு சொத்துமே இல்லை தன்னுடைய அண்ணன் தான் சொத்தை ஏமாத்தி வாங்கிக்கிட்டான்னு தெரியும் ஆனாலுமே அவன் அவனுடைய அண்ணனை எதிர்த்து போராடாம அவங்க அண்ணன் தண்ணை வச்ச வச்சுக்கிட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டான் அந்த அளவுக்கு அவன் பெரிய மனசு படைச்சவன் காசிம்னுடைய கெட்ட எண்ணம் தெரிஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா அலிபாபா டெய்லியும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுப்பான் அவன் அண்ணா நல்லா இருக்கணும் அவனுடைய கெட்ட எண்ணம் போயிட்டு நல்ல மனுஷனை திருந்தி வாழணும் தன்னை தம்பியாக அவன் ஏற்றுக்கணும் அவன் கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி டெய்லி கிட்ட பிரார்த்தனை செஞ்சுப்பான் அலிபாபா வந்து பாத்தீங்கன்னா காட்டில் போயிட்டு மரம் வெட்டிட்டு வந்து அதை விற்பனை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய காசை வச்சு ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவன் ரொம்ப எளிமையான குடும்பத்தை சேர்ந்தான் ஜஹான் அப்படின்ற பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க இவ்வளோ நாள் அலிபாபா மட்டும் தனியா இருந்ததால அவன் அவனுடைய இருப்பிடத்தை பத்தி யோசிக்கவே கிடையாது இப்போ அவனை அதனால அவளை சேஃபா பாத்துக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவன் விறகு வெட்டி சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் காசை வச்சு சின்னதா ஒரு குடிசை வீடு ஒண்ணு அமைச்சு அதுல அவனுடைய மனைவிய குடி வச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலிபாபா இந்த மாதிரி டெய்லியும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விறகு வெட்டிட்டு வந்து கொஞ்சம் அதிக அதிகமாக காசு சேர்த்து வச்சு அவன் வச்சுருக்கக்கூடிய சேமிப்பில் கொஞ்சம் காசு எடுத்து சந்தைக்கு போயிட்டு மூணு கழுதைகளை விலைக்கு வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்துட்டு தினமும் அவன் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போகுவான் இல்லையா அப்போது அந்த கழுதைகளையும் அவன் ஓட்டிகிட்டு போகுவான்னா ஓட்டிகிட்டு போயிட்டு அவன் வெட்டக்கூடிய விறகுகளை இந்த கழுதைகள் மேலே வச்சு அதை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான் இப்படி அவனுடைய சுமையை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டான் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போடலாம வரகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு போயிட்டு இருக்கான் அப்போ வரகு வெட்டிகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எங்கேயோ இருந்து பெரிய சத்தம் ஒன்று கேட்டுச்சேன் அந்த சத்தம் எந்த திசையிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அலி கொஞ்சம் வெளியில வந்து பார்த்தானா பார்த்தா நாற்பது குதிரைகள்ல நாற்பது வீரர்கள் நாற்பது ஆட்கள் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா அந்த குதிரையில ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த குதிரையை ஓட்டிட்டு வரக்கூடிய சத்தம் தான் அந்தளவுக்கு பெரிய சத்தத்தை ஏ ஏற்படுத்துச்சு அப்புறம் யார் இவங்க எதுக்காக இந்த காட்டு பகுதிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலிபாபா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காங்க அந்த குதிரைகள் வரக்கூடிய திசையவே நோக்கி பார்த்துட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே வந்து ஒரு குகைக்கு முன்னாடி நின்றுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குதிரைகளில் வந்ததுல முதலாவதா குதிரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அவன்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாதிரி தெரிஞ்சானா அவன் அந்த குகையை பார்த்து திறந்துடு சிசேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா அந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த குகை முன்னாடி இருந்த பாறங்கற்கள் வந்து எல்லாமே தானா விலகிட்டு அது அவங்களுக்கு வலி விட்டுச்சான் இவங்க எல்லாருமே குதிரையோட அந்த குகைக்குள்ள போயிட்டாங்க அவங்க அப்படி அந்த குகைக்குள்ள போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கையில எல்லாரும் ஒரு ஒரு சாக்கு மூட்டை வச்சிருக்காங்க அவங்க கொஞ்ச நேரம் போயிட்டு உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ள போறப்ப கொண்டு போன அந்த சாக்கு மூட்டை வெளியே வர்றப்ப அவங்க யார் கையிலுமே அந்த சாக்கு மூட்டை காணப்படலையாம் அப்புறம் இவங்க வெளியே வந்தோடனே அந்த தலைவன் வந்து மறுபடியும் குகை மூடிடும் சிசையும் அப்படின்னு சொல்றாங்கன்னா உடனே அந்த குகையும் தானாக மூடிக்கிச்சா அப்புறம் அவங்க எல்லாம் வந்த திசையை நோக்கி மீண்டும் போயிடுறாங்க அதை பார்த்துட்டு இருந்த அலிபாபா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாரா இருக்கும் எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்கிட்ட போனான்னா போயிட்டு இவனும் அந்த மாதிரி அந்த குகை முன்னாடி நின்றுட்டு திறந்துடும் சீசேம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அதே மாதிரி அந்த குகை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பாறங்கற்களை தானாக விளக்கிட்டு அவனுக்கு வலி திறந்து விட்டுடுச்சான் இவன் உள்ள போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டான்னா உள்ள என்ன அப்படி இருந்ததுன்னா நிறையா தங்க கட்டிகள் காசுகள் மணி வைரம் பணம் அந்த மாதிரி நிறைய புதையல் மாதிரி குவிஞ்சு கிடச்சிதான் இத பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா அலிபாபா இதுக்கு முன்னாடி நாற்பது குதிரைகளில் வந்துட்டு போன அந்த நாற்பது பேருமே ரொம்ப பயங்கரமான கொள்ளையர் கூட்டமாக இருப்பாங்க அதனால தான் இவ்வளோ பணம் நகை எல்லாத்தையுமே கொள்ளையடைச்சு கொண்டு வந்து இந்த காட்டு பகுதியில் பத்திரப்படுத்தி எச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்ததில் இவனுடைய ஏழ்மையான நினைச்சி வருத்தப்பட்டு அங்கிருந்த பொற்காசுகளில் ரெண்டு சாக்கு பை நிறைய பொற்காசுகளில் நிரப்பி எடுத்துக்கிட்டாங்க இவன் நேர்மையானவன் இல்லையா அதனால அவனுடைய தேவைக்கு அதிகமாக ஒரு பொருளை கூட அங்கேருந்து எடுத்துக்கலையான் அதுக்கப்புறம் அவனுடைய அங்கேருந்து சாக்குப்பை எடுத்துகிட்டு அவன் வெளியே வந்துடுறான் வந்ததும் மூடிடும் சிசேம் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஹோயம் மூடிடுது அதுக்கப்புறம் இவன் வந்து அந்த கழுதைகள் கூடவே வந்து இந்த விறகு மூட்டைக்கு பதிலாக இந்த பொற்காசுகள் நிறைந்த ரெண்டு மூட்டைகளை அந்த கழுதைகள் மேலே வச்சுட்டு அவன் வந்து அந்த ஒத்தையடை பாதையிலே வந்துட்டு அவனுடைய குடிசைக்கு போயிடுறான் போயிட்டு அவனுடைய மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொற்காசுகள் நிறைந்த மூட்டையை மெல்லமா எடுத்துட்டு போய் அவனுடைய வீட்டுல விற்கிறான் ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மனைவி கண்டுபிடிச்சான் அவன் டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட்டு இந்த மூட்டையில காசுகள் தானே இருக்கு சில்லறை காசுகள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உடனே அலைபாபாவோ ஆமா சில்லறை காசுகள் தான் இருக்கு அதை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டானா நீங்க நடந்து வரப்போ இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய சில்லறை காசுகள் ஒன்னோடு ஒன்று ஒரு சின்ன சத்தத்தை அழைச்சி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னலாம் அவருடைய அறிவு திறமையை நினைச்சி அலிபாபா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தம் மனைவி கிட்ட மறைக்காமல் சொல்லிடுறாங்கண்ணா அதை கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா நூர் ஜஹான் அவனுடைய கணவன்கிட்ட எச்சரிக்கை செய்கிறான் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய பொருட்கள் கொள்ளையர்கள் கூட்டத்தை சேர்ந்தது நீங்களே சொல்கிறீங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு அலிபாபா நமக்கு இந்த காசுகளே போதுமானதாக இருக்குது அதனால நான் மீண்டும் அந்த கொள்ளையர்கள் கூட்ட பக்கமே போக மாட்டேன் அதனால எனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு சிரிச்சுட்டு சாப்பிட போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுது இந்த நேரத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அலிபாபாவும் நூர்ஜஹானும் வெயிட் பண்ணிட்டு இருந்துருக்காங்க அந்த நேரத்தில் அலிபாபா நூர்ஜஹான் கிட்ட சொல்கிறான் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நான் இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய பொற்காசுகளை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய தோட்டத்தில் நான் பதிச்சு வச்சுட்டு வந்துடுறேன் அப்புறம் நமக்கு இப்போதைக்கு தேவையான சில பொற்காசுகளை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்புறம் நமக்கு வேணுன்றப்ப போயிட்டு நம்ம அந்த எடுத்து தோண்டி காசுகளை எடுத்துட்டு வந்து நம்ம செலவழிச்சுக்கலாம் அப்பதான் யாருக்குமே நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்டது வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய அறிவு திறமையை யூஸ் பண்ணி நூர்ஜஹான் வந்து ஒரு கொஷின் கேட்கிறான் நம்ம இப்போ இந்த பொற்காசுகளை எடுத்துட்டு போயிட்டு பதிச்சு வச்சோன்னா மண்ணுக்கடியில எவ்வளவு பொற்காசுகள் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு எப்படி கணக்கு தெரியும் அதனால இப்போ நம்ம இத அளந்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தெரியும் இல்லையா எந்த அளவுக்கு பொற்காசுகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அதனால நம்ம தைரியமா அந்த மண்ணுக்கடியில பதிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றான் அதனால அலிபாபாவும் சரி இதுதான் நல்ல யோசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கிட்டதான் ஆளாக்கில்லையே அப்படின்னு சொல்லிட்டே சொல்ற அதுக்கு ஜஹான் உங்க அண்ணி வீட்டுல இருக்குல்ல நான் போய் அங்க வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க காசிமா அவருடைய மனைவி மனைவிங்க ரொம்ப பொறாம என்ன படித்தவங்க இல்லையா அதனால நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட எப்படி உதவி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அலிபாபா கேட்டாங்க அதுக்கு நுஜஹான் நான் அவங்க கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் நான் போயிட்டு ஆளாக்க வேணும்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அதனால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்ட கேட்குறான் இந்த நேரத்தில் எதுக்கு படி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய தானியங்களை அளக்கிறதுக்காக தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவள் மலப்பிடுறான் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா பெஹம் அவ கெட்ட எண்ணம் படித்ததால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க ரூம்குள்ளே போயிட்டு அவங்க எடுத்திருக்க அந்த ஆளுக்கு படியில் வந்துட்டு அடியில் கொஞ்சமாக பிசி பலாப்பழம் பிசினா வந்து தடவி கொடுத்துடுறாங்க அவங்க ஏதாச்சும் அளந்தாங்கன்னா அது அடியில் ஒட்டிட்டு வரும் இல்லையா அதை வச்சு அவங்க உண்மையிலேயே எதை அளந்து பார்த்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கெட்ட எண்ணத்தோடையே நோஜான் கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க நோ ஜஹான் அந்த படியை வாங்கிக்கிட்டு தசாபேகம்க்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தது பாத்தீங்கன்னா அலிபாபாவும் நோ ஜஹானோ அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த ரெண்டு மூட்டையில் இருந்த பொற்காசுகள்லாம் எடுத்து அந்த படியில் போட்டு அலந்தலந்து அதில் எந்த அளவுக்கு பொற்காசுகள் இருக்கேன் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கும் தெரியாமல் இந்த பொற்காசுகளை நான் அவங்க சேஃபாக வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து அவங்க ரொம்ப பதட்டத்தோடு செயல்பட்டு இருக்காங்க அந்த நிலையில் அந்த படிக்கு அடியில் இருக்கக்கூடிய பிசிங்னா அவங்க கவனிக்கவே கிடையாது அதில் ஒரே ஒரு பொற்காசு மட்டும் அதில் ஒட்டிக்கிச்சான் அதை இவங்க கண்டிக்கவே இல்லை அப்புறம் இவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அலிபாபா அந்த பொற்காசுகளை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுடைய நிலத்தில் பதிச்சு வச்சிடுறாங்க நூஜானோ இருட்டான நேரத்தில் அடுத்தவங்களுடைய பொருளை தாங்க வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த படியை எடுத்துகிட்டு போயிட்டு ரஷ்யா பேகம் கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறாங்க போயிட்டு ரஷ்யா பேகம்க்கு நன்றி சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாங்க அந்த கெட்ட எண்ணம் படிச்ச ரஷ்யா பேகம் அவங்க அந்த படிக்கடியில் பீஸுன்னு ஒட்டி கொடுத்தாங்க இல்லையா அதில் உண்மையிலேயே அலிபாபாவும் நூஜஹானோ என்ன அலைந்து பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை திருவி பார்த்தா அதில் ஒரே ஒரு பொற்காசு இருந்ததான் அதை பார்த்ததும் ரஷ்யா பேகம் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க என்ன நடந்திருக்கோம் அவங்க காசுனு கிட்ட போய் சொன்னாங்களா இல்லையா அப்படின்றத நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ